கூப்பன் முறைக்கு எரிபொருள் வழங்க முடியுமா என்பது தொடர்பில் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் கருத்துக்கள் வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. டொலர் தட்டுப்பாட்டிற்கான தீர்வு வழங்கப்படும் வரை இறக்குமதி செய்யப்படும் பால்மாவிற்கு நாட்டில் தட்டுப்பாடு நிலவும் என பால்மா இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடத்தப்பட்டது இன்றைய எதிர்க்கட்சியின் ஆட்சி காலத்திலாகும். இலங்கையில் மேலும் 1783 பேருக்கு கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோய்கள் பிரிவு தெரிவித்துள்ளது. கொள்வனவு செய்யாத பொருளுக்காக அரசாங்கம் பணம் செலுத்தியுள்ளமை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. சமையல் எரிவாயு கசிவு கொள்களின் தொடர்புடைய வெடிப்புகளால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் எரிவாயு நிறுவனங்கள் நஷ்டஈடுகளை வழங்க வேண்டுமென்று அரசாங்கம் அறிவுறுத்தியுள்ளது. காலியிலிருந்து மாத்தறை மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்திவில் வரையான ஆழம் மற்றும் ஆழம் குறைந்த கடற்பரப்புகளுக்கு நாளை பிற்பகல் 2 மணி வரை வானிலை முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.